கோவையில் நடைபெற்ற 7வது தேசிய மிதிவண்டி பந்தயத்தில் சீறி பாய்ந்த மிதிவண்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவையில் தேசிய அளவிலான மிதிவண்டி பந்தயம் பினாக்கில் விளையாட்டு மற்றும் தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கத்துடன் இணைந்து செட்டிப்பாளையம் கரிமோட்டார் ஸ்பீட்வேயில் நடைபெற்றது. 7வது ஆண்டாக நடைபெற்ற இப்போட்டியானது தொழில் ரீதியாக பந்தய வீரர்கள், சாதாரண ஆண்கள், பெண்கள், 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 40 வயதுக்கு மேற்பட்ட மாஸ்டர்ஸ் ஆண்கள் பெண்கள், 55 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் என பல்வேறு பிரிவுகளில் மிதிவண்டி போட்டி நடத்தப்பட்டது. அனைவரும் வெற்றி பெறும் நோக்கில் சீறி பாய்ந்த மிதிவண்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழகம், கேரளா, கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து 670 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் என மொத்த ரொக்க பரிசு 2,40,000 ரூபாய் வழங்கப்பட்டது.